புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கியில் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் காவிரி படுகை பாதுகாப்பு கூட்டியக்கம் சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடந்தது. போராட்டத்திற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் ராமையன் தலைமை வகித்தார். கல்லணை கால்வாய் பாசன சங்க தலைவர் கொக்குமடை ரமேஷ், கௌரவ தலைவர் அத்தானி ராமசாமி, மாவட்ட துணைச் செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில துணைச் செயலாளர் இந்திரஜித் போராட்டத்தினை தொடங்கி வைத்தார். போராட்டத்தில் கர்நாடக அரசு வழங்க வேண்டிய தண்ணீரை உயர்நீதிமன்றம் விசாரித்து தண்ணீர் வழங்க நீதி கோரியும், மாதவாரியாக தண்ணீர் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரியும், கர்நாடகாவில் உள்ள அணைகளை கணக்கெடுத்து வாரியம் தண்ணீர் வழங்க கோரியும், நெல் சாகுபடியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ₹35,000 வழங்க கோரியும், பயிர் காப்பீடு திட்டத்தினை தேசிய வேளாண் காப்பீடு மூலம் காப்பீடு செய்ய கோரியும் பேசினர். போராட்டத்தில் நிர்வாகிகள் ராசேந்திரன், தென்றல் கருப்பையா, ராதாகிருஷ்ணன், பொன்னுச்சாமி, மாதவன், தண்டபாணி, நாராயணமூர்த்தி உள்பட பலர் கலந்து கொண்டனர். Yeah.